ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி 2022 அதாவது 2011 2022 வரைக்கும் இருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட தமிழ் கொஷின் சீரீஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் 5 வருட கொஷின் பேப்பரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்னா, 2022 2019 2018 2016 2013 இந்த 5 வருட வினாத்தாளுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 500 வினாக்கள் வந்து குரூப் 4 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2022 மட்டும்தான் நம்ம நியூ சிலபஸும் சேர்ந்து வந்திருக்கோம். மீதி இருக்கிற 400 கொஷினுமே வந்து ஓல்டு சிலபஸ் தான். நியூ புக் வந்து நல்லா நான் படிச்சுட்டேன், ஆனால் ஓல்டு புக் படிக்கலன்றவங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, 2014 கொஷின் பேப்பரும் அடுத்திருக்கிற 2012 கொஷின் பேப்பரும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கொஷின் பேப்பரில் மட்டும் 200 வினாக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 800 வினாக்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு 2011 கொஷின் பேப்பர் மட்டும் இருக்கும், அதுவும் பார்ப்போம். டைம் இருந்தால் இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ணுவோம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 300 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் வினா, தென் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்குள்ள லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வினா, கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். பகுதி 1 பகுதி 2 பொருத்துக. குறிஞ்சி கிழங்கறிதல், முல்லை வரகு விதைத்தல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விற்றல். குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த பகுதி, அங்கே என்ன பண்ணுவாங்க, கிழங்கு அகழ்வாங்க. அடுத்து முல்லைனா காடும் காடும் சேர்ந்த பகுதி, அங்கே வரகு விதைத்தல். மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த பகுதி, அங்கே நெல் விளைவிப்பாங்க. நெய்தல்னா கடலும் கடலும் சார்ந்த பகுதி, அங்கே உப்பு தான் நிறைய கிடைக்கும், அதனால் வந்து அங்கே உப்பு விற்கிற தொழில் செய்வாங்க. திணைகள் அவற்றோட என்னென்ன தொழில் செய்கிறாங்க அந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? பண்பு தொகையோட தொடர்புடையது. பண்பு தொகை. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. வினைத்தொகை, அதுக்கான ஆன்சர் வந்து செய்தொழில். வினைத்தொகை முக்காலத்தையும் குறிக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்தையும் குறிக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் என முக்காலத்தையும் அந்த வேர்ட் வந்து நம்ம சொல்லி பார்த்தா முக்காலத்தையும் குறிக்கும். உவமை தொகைனா மதிமுகம், உம்மை தொகைனா 4-2. உம்மை தொகைனா வந்து மறைந்திருக்கும், 4-2. இதுவே எண்ணுமைனா 4-2 வந்து வெளிப்படையாக வந்திருக்கும். இதுவே வந்து முற்றுமைனா ஒரே ஒரு வேர்டில் 2 அப்படின்னு உம்மில் வந்து முடிஞ்சிருக்கும், அது வந்து முற்றுமை. மொத்தம் உம்மை தொகை, எண்ணுமை, முற்றுமைன்னு 3 சொல்லியிருக்கேன். உம்மை தொகையில் மறைந்து வந்திருக்கும், எண்ணுமையில் வெளிப்படையாக வரும். இரவும் பகலும், 4-2, அவளும் அவனும், அதுபோல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா இடையிலும் கடையிலும் வந்து வந்து வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, இடையிலும் கடையிலும் மறைந்து வந்தால் உம்மை தொகை, கடைசியில் மட்டும் வெளிப்படையாக வந்தால் அது முற்றுமை. அண்மை தொகை, அண்மொழி தொகை வந்து பார்த்திங்கன்னா பவளவாய் பேசினால், பவளவாய் பேசினால் ஒரு உருவகமோ ஓமை தொகையோ உம்மை தொகையோ ஒரு சொல் வந்து அதற்கப்புறம் ஒரு வினைமுற்று வந்து ஒரு வாக்கியமாக வந்துச்சுன்னா அது அண்மொழி தொகை. எல்லாத்துக்குமே நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து இதிலிருந்து வேறு வேர்ட்ஸ் கூட கேட்கலாம், இதே சொற்கள் தான் எங்கள் அவங்க எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்க மாட்டாங்க. ஆனால் வினைத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அண்மொழி தொகையெல்லாம் வந்து கேட்பாங்க. அதில் வந்து வேறு சொற்கள் வரும்போது நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதனால தான் எல்லாத்துக்குமே நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன், உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு, குறிப்பு வினைமுற்று. அவன், உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு, குறிப்பு வினைமுற்று. அடுத்து பிழையற்ற வாக்கியத்தை கூறுக, பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன, வயலில் மாடுகள் மேய்ந்தன. மாடுகள் என்பது பண்மை, மேய்ந்தன என்னும் பண்மை சொற்கொண்டே முடிந்திருப்பதால் இது பிழையற்ற வாக்கியம். அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல், நடிகன், அவங்க நடிக்கிறாங்க அதுவும் ஒரு தொழில்தான், அது வந்து தொழிற்பெயர். இப்போ வீட்டில் பொங்கல் செய்கிறோம், பொங்குதல், அங்கே ஒரு வேலை ஏதோ ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அது வந்து தொழில் நடந்திருக்கிறதா அர்த்தம், அது வந்து தொழிற்பெயர். பொங்குதல் என்பது தொழிற்பெயர். அல், தல், இந்த விகுதியெலாம் வந்து தொழிற்பெயர் வந்து கொண்டு முடிஞ்சிருக்கும்.
பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர்? பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர்னா அயற்கூற்று. அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அண்ணன், பொற ஆ தழி கொடுப்பதுவும், இது எல்லாமே அளபடையில் வந்துடும். இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடைன்னு மூணு அளபடை இருக்கும், அந்த அளபடையில் வந்துடும். அண்ணன் மட்டும் அளபடையில் வராது, இது நார்மலான சொல். அப்போ பொருந்தாத சொல்னு பார்த்தீங்கன்னா சீதான். யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் கட்டுதல். யாப்பு என்றால் டேஸ் என்பதன் பொருள் கட்டுதல். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஏழு. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளதுன்னா ஏழு. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது இளையமுறியா? குமரகுருபரர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். இதில் கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம். எல்லாம் வந்து குமரகுருபரர் வந்து எழுதின நூல்கள். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வெளி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதன்முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது மணிமேகலை. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. நான்மணி கடிகை நீதிநூல். தேம்பாவணி காப்பியம். நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணி கடிகை நீதிநூல் தேம்பாவணி காப்பியம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசனுடைய கூற்று. கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். நூறு. கண்டனன் கற்பெனும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் சுள்ளின் செல்வன். சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிராசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என கூறியவர் பொன்முடியார் அவர்கள். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர்.
மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? ஞானக்கடல், ஞானக்கடல். ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சி. சு. செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சி. சு. செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலார். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலார். முத்தொள்ளாயிரம் டேஸ் இவர்களை பற்றி புகழ்பாடல்கள். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ்பாடல்கள். சேர சோழ பாண்டியர்கள், சேரர் சோழர் பாண்டியர்கள் பற்றிய பாடல் தான் வந்து முத்தொள்ளாயிரம். அடுத்து சிக்கனம், அதோட ஆசிரியர் வந்து சுரதா. மனிதநேயம் அவர்களோ அதோட ஆசிரியர் வந்து ஆலந்தூர் கோ. மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகளல்லா வேள்விகளே கவிஞர் தாராபரதி. சிக்கனம், சுரதா, மனிதநேயம், ஆலந்தூர் கோ. மோகனரங்கம், காடு, வாணிதாசன், வேலைகளல்லா வேள்விகளே கவிஞர் தாராபரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். 1942 பர்மாவில் புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. வே. சாமிநாத சர்மா 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூல் பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் க. சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் க. சச்சிதானந்தன். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஒரு பொறுத்துக. பூங்கொடி முடியரசன் நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். அட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், அட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பஹ்ரீ ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பஹ்ரீ ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம். திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம். வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. நெடுலோடிருந்த தொடர் குற்றகரகங்கள் பரவிற்றும் வேற்றுமை மிகவே இவ்வதிக்கு சான்றே தேர்க. காட்டுக்கோழி, காட்டுக்கோழி. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. இதில் மகடுவு என்பது பெண். மகடுவு என்பது பெண். அடுத்து தொடைவிகற்பம் எத்தனை வகைப்படும். தொடைவிகற்பம் எத்தனை வகைப்படும். 35 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது சரி. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஐ, ஔ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் சந்தியகரம். ஐ, ஔ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் சந்தியகரம். முற்றிலுகிற சொல்லை எழுதுக. கதவு, மாடு, மூக்கு, மார்பு அதெல்லாம் வந்து குற்றியலுகிற சொற்களில் வரும். கதவு என்பது முற்றியலுகிற சொல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. மீமிசை ஞாயிறு, மீமிசை ஞாயிறு. பெரு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் பெறுபவன். பெரு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் பெறுபவன். இலக்கணம் உடையது நிலம்,
மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கணப்போலி புறநகர் இடகரடக்கல் கால் கழுவி வந்தார். இலக்கணமுடையது நிலம், மங்களம் இறைவனடி சேர்ந்தார், இலக்கணப்போலி புறநகர் இடகரடக்கல் கால் கழுவி வந்தான். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழி மாற்று பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழி மாற்று பொருட்கள். அங்காப்பு என்பது வாயை திறத்தல். அங்காப்பு என்பது வாயை திறத்தல். வினைமுற்றை தேர்க. படித்தான். படி என்பது வேர்ச்சொல், படித்த என்பது பெயர்ச்சம் பெயரச்சம், படித்து என்பது வினையச்சம், படித்தான் என்பதே வினைமுற்று. தவறான ஒன்றை தேர்க. கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் வந்து எதிர்கால வினைமுற்றுகள். இலை என்பது இதில் பொருந்தாத ஒன்று. இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. திருநாதர் குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதை பாடியவர் வள்ளிக்கண்ணன். கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் இரட்டையர். கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் இரட்டையர். இந்திய அரசியலில் சாணக்கியர் ராஜகோபால் ஆச்சாரியார். இந்திய அரசியலின் சாணக்கியர் ராஜகோபால் ஆச்சாரியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் ரச்சனைய யாத்திரிகம். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் ரச்சனைய யாத்திரிகம். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதென இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பன இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் மொழியாம், தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணரால் இயற்றப்பட்டன. சமணரால் இயற்றப்பட்டன. பெர்சிவல் பாதிரியரானே சரிங்க பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலார். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலார். ஆறுமுக நாவலார். இதழ் நா பல் அன்னம் இவை ஒழிப்பு முனைகள். இதழ் நா பல் அன்னம் இவை ஒழிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் இராமானுஜர். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் இராமானுஜர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர். திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர். திருமந்திரம். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்கையார். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்கையார். காந்தி கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஆ முதன் முதலில் எந்த நிலத்திற்குரிய விலங்கு? குறிஞ்சி. ஆ முதன் முதலில் எந்த நிலத்திற்குரிய விலங்கு? குறிஞ்சி. கடவுள் வல்கை யோனனை மாய்த்துடல் புட்குறையாக ஒல் செய்வேன். கடவுள் வல்கையோடு மாய்த்துடல் புட்குறையாக ஒல் செய்வேன். இந்த வீரவரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கைப்பட்டை. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கைப்பட்டை. வீரமில்லாத வாழ்வும் வேகமல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என உரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கர். பட்டியல் ஒன்றில் உள்ள ஆங்கில மொழி
பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் இரண்டில் உள்ள தமிழ் பழமொழியோடு பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்க. ஃபஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? ஃபஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டேட். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல், அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல், அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும். சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. விசும்பு வானம், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை. விசும்பு வானம், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜியு போப் அவர்களால் எழுதப்படவில்லை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லைனா ஜியு போப் அவர்களால் எழுதப்படவில்லை. வீரமாமுனிவர் தைரியநாத சாமி, கான்ஸ்டன்ட் ஜோசப் ஃபிஸ்கி. வீரமாமுனிவர் தைரியநாத சாமி, கான்ஸ்டன்ட் ஜோசப் ஃபிஸ்கி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் குறிக்கும். அது யாருன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் ஃபிஸ்கி தான். அடுத்து, கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. பம்பல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. திருக்குறள், திருவாசகம், நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் அவர்கள். திருக்குறள், திருவாசகம், நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் அவர்கள். நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், கார் நாற்பது, கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், நான்மணி கடிகை, விளிம்பினகனார். ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், கார் நாற்பது, கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், நான்மணி கடிகை, விளிம்பினகனார். திருநாவுக்கரசர் நாலாம் ஐந்தாம் ஆறாம் திருமுறை. திருநாவுக்கரசர் வந்து பாடிய திருமுறை நாலாம் ஐந்தாம் ஆறாம் திருமுறை. சம்பந்தர் வந்து முதல் மூன்று திருமுறை. சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை. மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறை. திருநாவுக்கரசர் நாலு ஐந்து ஆறாம் திருமுறை, சம்பந்தர் முதல் மூன்று திருமுறை, சுந்தரர் ஏழாம் திருமுறை, மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறை. பொருந்தாத இணையை கண்டறி. சிறுபஞ்சபுலம் காரியாசன், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதியார். ஞானரதம் வந்து கல்கி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறானது. தமிழ் செய்யிட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி யு போப். தமிழ் செய்யிட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி யு போப். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர். தமிழ் இசைக்கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். விபுலானந்தர் பராசக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். பராசக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். அவ்வளோதான், 2014 க்வெஸ்சன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2012 க்வெஸ்சன், இதை நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். பிரித்து எழுதுக. சின்னால் சில பிளஸ் நாள். சின்னால் பிரித்து எழுதுக. சில பிளஸ் நாள். விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். அருந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். நெல்லிக்காயின் குணம் என்ன? நெல்லிக்காயின் குணம் என்ன? பொருந்தாத இணையை கண்டறிக. தம் கண்ணீர் செய்யாறு மாணவியினை. இதில் தமக்கு மருத்துவர் தாம். பழம் பகை நட்பாதலில். பின்னின்னா பேதையர் நட்பு. இதில் சி மட்டும்தான் பொருந்தாதது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கொலையில் கொடியரை வேந்தொருத்தல் பைங்குள் களைய கட்டதனோடு நேர். திருக்குறள் தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதற்கு சரியான விடை பி. பிரித்தெழுதுக. நன்னூல் நன்மை பிளஸ் நூல். நன்னூல் நன்மை பிளஸ் நூல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக.
தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டான் பாரதிதாசன் செத்ததுண்டோ? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ? மறவன் பெயர் சொல்லின் வகையறிக. மறவன் என்பது குடிபெயர். மறவன் என்பது குடிபெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். நீடுதுயல் நீக்க பாடு வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். நீடுதுயல் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. சொல் பொருள். பொலம்னா அழகு, வேரல்னா மூங்கில், நொய்மைனா மென்மை, செந்தன்மைனா இரக்கம். பொலம்னா அழகு, வேரல்னா மூங்கில், நொய்மைனா மென்மை, செந்தன்மைனா இரக்கம். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. இது வந்து உணர்ச்சி வாக்கியம் இல்லை. ஏ பி டி எல்லாம் உணர்ச்சி வாக்கியம். ஆ வானத்து விண்மீன்கள் என்னை அழகு, ஐயோ பேரஞ்சர் அண்ணா மறைந்தாரே, ஆஹா தாஜ்மஹாலின் அழகே அழகு. சி தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வாக்கியம்தான். சி வந்து வினா வாக்கியம். பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பைனா பாம்பின் படம், பூனா கூர்மை, பேனா நுரை, மானா அளவு. பூனா பாம்பின் படம், பேனா கூர்மை, பூனா கூர்மை, பேனா நுரை, மானா அளவு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கடலில் கரைந்த பெருங்காயம் போல, கடலில் கரைந்த பெருங்காயம் போல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். ஐந்து இலக்கணம் பேசும் நூல் வீரசொழியம். ஐந்து இலக்கணம் பேசும் நூல் வீரசொழியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றிக்கு வித்தாகுவது எது? நன்றிக்கு வித்தாவது எது? இலைமறை காய் போல மறைபொருள். இலைமறை காய் போல மறைபொருள். இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்ப மிகுதி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பிரித்தெழுதுக. வெற்றிலை வெறுமை ப்ளஸ் இலை, வெற்றிலை வெறுமை ப்ளஸ் இலை. வேளாண்மை வேதம் என, வேளாண்மை வேதம் எனப்படுவது நாளடியார். வேளாண்மை வேதம் எனப்படுவது நாளடியார். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்களாதார் தவறான கூற்று. தவறான கூற்று வந்து அடியேபு மட்டும் வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடி எதுகை சீர் வந்திருக்கு, அடி எதுகை வந்திருக்கு, சீர் எதுகை வந்திருக்கு, அடிமோனை வந்திருக்கு, சீர்மோனை வந்திருக்கு, அடியேபும் இருக்குது, சீரியேபும் இருக்குது. இதில் ஏ மட்டும்தான் தவறு. பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ, உழைப்பின் வரா உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். உழைப்பின் வரா உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். தவறான சொற்றொடரை நீக்குக. பக்கம் பார்த்து அக்கம் பேசு, பக்கம் பார்த்து அக்கம் பேசு. இதில் தவறான சொற்றொடர் பி தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது கரெக்டு. அக்கம் பார்த்து பக்கம் பேசுன்னு வரும், இது தவறு. மாற்றி கொடுத்துருக்காங்க. பதறிய காரியம் சிதறி போகும், கழுதை அறியமா கற்பூரை வாசனை. பி தவிர இது எல்லாமே கரெக்டு. வானாகி மண்ணாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, ஊனாகி உயிராகி உண்மையாய் இன்மையாய். இப்பாடலடிகளில் அடியேபை சுட்டுக. வானாகி ஊனாகி, வானாகி ஊனாகி, இது வந்து அடியேபு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை குறியீடு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானவற்றை குறியீடு. முற்றியதுகை அமைந்துள்ளது, முற்றியதுகை.
கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏற்றுவோம். கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏற்றுவோம். இப்பாடலடிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவற்றுள் சரியான விடையை சுட்டுக. இவை அனைத்தும் அடியெதுகை வந்திருக்கு. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது. கல்லா எல்லா இதில் இல் இல் இரண்டாம் எழுத்து ஒன்று இருக்கு. சீரெதுகை சீரெதுகை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சீரெதுகைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வரணும். அடியைபு அமைந்துள்ளது அடியைபும் அமைந்துள்ளது. அயற்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது. ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறியமையும். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அவர் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறியமையும். தவறான சுற்றொடர் நீக்குக. மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை. மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை. எது நேர்கூற்று? நான் பரிசு வாங்கி வருவேன். மேற்கோள் கூறியிருந்தாவே நீங்கள் நேர்கூற்றுன்னு வந்து முடிவு பண்ணிடலாம் என்று சீதா லதாவிடம் கூறினார். நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். விடை கேட்ட வினா தேர்ந்தெடு. ஏவல் வழுவான் வழி நின்று வந்தார் வயலுள் உழுவானுலகு உயிர். உலகினுக்கு உயிர் யார்? உலகினுக்கு உயிர் யார்? அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணம் சரி, சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆ வானத்து விண்மீன்கள் என்னை அழகு. மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. இக்குறளின் சீர் எதுகைக்கும் சீர்முனைக்கும் பொதுவானது. கேண்மையார் கேண்மை கே என்பது கே கே வந்திருக்கு. அது வந்து மோனை. முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. இப்போ சீர் மோனை வந்து பார்த்திங்கன்னா கேண்மையார் கேண்மை. சீர் எதுகையும் கேண்மையார் கேண்மை. அடுத்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தா புகழும் இலை. இக்குறளில் அடியெதுகையாக அமைந்துள்ளது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை. இக்குறளில் அடியெதுகை வந்துள்ளது. அறத்தான் புறத்த ரா செகண்ட் எழுத்து ஒன்றி வந்திருக்கு பாருங்கள், அது வந்து அடியெதுகை. அறத்தான் புறத்த. பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஆ பசு, ஏனா அம்பு, ஐனா அழகு, ஓனா இரக்கம். ஆ பசு ஏனா அம்பு ஐநா அழகு ஓனா இரக்கம். ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. செய்வினை சுற்றொடரை கண்டறிக. அவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். அவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். அடுத்து பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் இது வந்து பிறவினை. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் என்பது பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது இது செயபாட்டு வினை. தாய் உணவு உண்டால் இது தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை எதிர்மறை தொடர். குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் இது பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது செயபாட்டு வினை. தாய் உணவு உண்டால் தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை எதிர்மறை தொடர். பிறவினை சுற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். பிறவினை தொடர் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அடுத்து நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. நலவென்பா, நலவென்பா வந்து புகழேந்தி. நலவென்பா வந்து புகழேந்தி. நைநடதம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியர். அறநரிச்சாரம் முனைப்பாடியார். சகலகலா வள்ளி மாலை குமரகுருபரர். நலவென்பா புகழேந்தி. நைடதம் அதிவீரராம பாண்டியர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். சகலகலா வள்ளி மாலை குமரகுருபரர். அடுத்து பட்டியல் ஒன்றில் உள்ள நிலங்களை பட்டியல் இரண்டில் உள்ள தெய்வங்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. நிலம் தெய்வம் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. விரை தளரன் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. புவினா நாளம் இகழ்னா பகை அல்னா இருள். பிரித்தெழுதுக. காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி. காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி. பிரித்தெழுதுக முன்னரன் முன் ப்ளஸ் அரண். முன் ப்ளஸ் அரண்.
பொருத்தமான இணையை கண்டறிக. இன்னா நாற்பது பட்டினப்பாலை, இன்னா நாற்பது பட்டினப்பாலைன்னு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாத இணை. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, இந்நிலை, பழமொழி, தமிழ்மறை, நான்மணி கடிகை, இதெல்லாம் கரெக்டு. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர் சொல் இல்லை? சுரம் பாலைன்னு கொடுத்துருக்காங்க, இது எதிர் சொல் இல்லை. உயர் நெடுங்குன்றம், குன்று, அறநெறி, தீநெறி, இனிய, எண்ணாத, இதெல்லாம் எதிர் சொல். சுரம்னா பாலை, இது வந்து மீனிங். அடுத்து பயில் என்னும் பேர் சொல்லின் வினைமுற்று பயின்றான். பயில் என்னும் பேர் சொல்லின் வினைமுற்று பயின்றான். நல் வாய் நாடி நடக்குமாம் எல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று நாடினான். நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று நாடினான். பொருந்தாத இணை கண்டறிக. சமூக தீர்வு அமைப்பின் கொடுத்துருக்காங்க, இது பொருந்தாத ஒன்று. அவகாசம்னா நாள் தள்ளீடு. மகாசபைனா பேரவை. மகஜர்னா விண்ணப்பம். அடுத்து பொருந்தாத இணை கண்டறிக. டி அரினா திருமால், உரம்னா சக்தி, ஓதினா கலங்கி, கவினா கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. துறை என்னும் வேறு சொல்லின் தொழிற்பெயர் துரத்தல். துறை என்னும் வேறு சொல்லின் தொழிற்பெயர் துரத்தல். மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அலைத்தாங்கி. மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அலைத்தாங்கி. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பொருட்பெயர் அத்தி கோஷநந்தன், அத்தி கோஷநந்தன். இடப்பெயர் கொங்கன். தொழிற்பெயர் ஈவான். பண்பு பெயர் அந்தணன். பொருட்பெயர் அத்தி கோஷந்தான். இடப்பெயர் கொங்கன். தொழிற்பெயர் ஈவான். பண்பு பெயர் அந்தணன். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க. வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம் மூன்று காலமும் மறைந்து பொருந்தி வரும். மூன்று காலமும் மறைந்து பொருந்தி வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. பண்பு தொகை உரிச்சொல் தொடர். கருநிறம்னா பண்பு தொகை, குறுநிறம்னா உரிச்சல் தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணை. கருநிறம்னா பண்பு தொகை, குறுநிறம்னா உரிச்சொல் தொடர். கல் என்னும் வேறு சொல்லின் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்துள்ளது? கல்னா கற்றான், இது வந்து வினைமுற்று. கல்னா கற்றான், வினைமுற்று. பார்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது? இடப்பெயர். பார் வந்து இடப்பெயர். மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு. மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு. குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர், குறிஞ்சிக்கு கபிலர். செல் என்னும் பெயர் சொல்லின் வினையச்சம் சென்று. சென்ற என்பது பெயரச்சம், சென்றவன் என்பது வினையாளன் பெயர், சென்றான் என்பது வினைமுற்று, சென்று என்பது வினையச்சம். குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் இலக்கண விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் இலக்கண விளக்கம். சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர்வேலி உருவகம் ஒரு தனி ஒரு பொருட்பன்மொழி. நீர்வேலி உருவகம் ஒரு தனி என்பது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து மாச்சி என்ற பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். மாச்சி என்ற பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். அடுத்த வினா, ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் ஒட்டக்கூத்தர், ஒட்டக்கூத்தர். கவி ராட்சசன், திருநாவுக்கரசர், வாகீசன். பிள்ளை பெருமாள் ஐயங்கார், திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர் மணி, வாணிதாசன் பாவலர் மணி. ஒட்டக்கூத்தர், கவி ராட்சசன், திருநாவுக்கரசர், வாகீசர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், திவ்ய கவி, வாணிதாசன் பாவலர் மணி. அடுத்த வினா, இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். இவற்றுள் எத்தொடர் சரியானது? உச்சிமேற் புலவர்கோள் நச்சினார் கினியார், உச்சிமேற் புலவர்கோள் நச்சினார் கினியார். அடுத்து ஹைபோக்ரைசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல் கபாடம். கபட நாடகம், கபடம், பாசங்கு எல்லாம் வந்து ஹைபோக்ரைசி. கபாடம் என்பது தவறு. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்
நான்மணி கடிகை. துண்டு என்ற அடைமொழியால் அழைக்க குறிக்கப்பெறும் நூல் நான்மணி கடிகை. ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் பரிபாடல். ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் பரிபாடல். செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. செல்ஃபோன்னா தொலைபேசி. இது வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒன்று. செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல் தொலைபேசி. அலைபேசி, கைபேசி, செல்பேசிலாம் ஒன்று. செல்ஃபோன்னா அலைபேசி, கைபேசி, செல்பேசி. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். சரியான வினா தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? கணவனை இழந்தவருக்கு ஆறுதல் கூற இயலாது. அன்னி என்பதன் பெயர் சொல் வகை கிளை பெயர். அன்னி என்பதன் பெயர் சொல் வகை கிளை பெயர். உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு கோபாலகிருஷ்ணமாச்சாரி. மு கோபாலகிருஷ்ணமாச்சாரி. அடுத்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒழினா நீக்கு, கழினா தடி, ஒளினா வெளிச்சம், களினா மகிழ்ச்சி. ஒழினா நீக்கு, கழினா தடி, ஒளினா வெளிச்சம், களினா மகிழ்ச்சி. அடுத்து தாவரம் உறுப்பு கொடுத்துருக்காங்க. தாழை மடல், மா இலை, வேப்பந்தழை, தென்னை ஓலை. தாழை மடல், மா இலை, வேப்பந்தழை, தென்னை ஓலை. நீரோட்டமயமாக நீரோட்ட கயமாக அந்தாதி நூலின் சிறப்பு யாது? நீரோட்ட கயமாக அந்தாதி நூலின் சிறப்பு இதழ்கள் ஒன்றோட ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது. நீரோட்ட கயமாக அந்தாதி நூலின் சிறப்பு இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது. மாதானு பங்கி என பொருளுடையவர் யார்? திருவள்ளுவர். மாதானு பங்கி என பொருளுடையவர் திருவள்ளுவர். பிரித்து எழுதுக. தாதுதி, தாது பிளஸ் ஊதி. தாதுதி, தாது பிளஸ் ஊதி. பொருந்தாத இணை கண்டறிக. ரெக்டால் சரிகட்டக்கூடியனருக்கு அது தவறு. ரீடுனா மீண்டும் செய், ரெக்கூர்னா திரும்பவும் நிகழ், ரெக்டம்னா மலக்குடல். அடுத்து கூத்தராற்று படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். கூத்தராற்று படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. நட்டோர் நண்பர், நனினா அருகில், பாயல்னா படுக்கை, மதுகைனா வலிமை. நட்டோர் நண்பர், நனி அருகில், பாயல்னா படுக்கை, மதுகைனா வலிமை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? ஆட்சியர் வேர் சொல்லை தேர்வு செய், ஆற்று. ஆட்சியர் வேர் சொல்லை தேர்வு செய், ஆற்று. பின் வருவனற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது. இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருவது. இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருவது. சரியாக பொருந்தியுள்ளது எது? நீர்வேலினா உருவகம். நீர்வேலினா உருவகம். செந்தாமரைனா பண்பு தொகை வந்திருக்கணும். குறு நிறம்னா இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது செயபாட்டு வினை. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது செயபாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார். இது வந்து செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா? வினா வாக்கியம். என்னே சிற்பியின் கைவண்ணம் உணர்ச்சி வாக்கியம். சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது செயபாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார் செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா வினா வாக்கியம். என்னே சிற்பியின் கைவண்ணம் உணர்ச்சி வாக்கியம். பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆற நிறைய, ஆற தனிய, ஊற நகர, ஊற சுரக்க. ரா மட்டும் வேறாகுது பாருங்க, சின்னரா பெரியரா. ஆற நிறைய, ஆறனா தனிய, ஊரனா நகர, ஊரனா சுரக்க. அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேருக. குறவர்னா ஆசிரியர், அந்த குறவர்னா ஒரு இனத்தர். குறவர்னா ஆசிரியர், பெரியரா வந்தா ஒரு இனத்தார். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேருக. வளைனா சிலந்தி வாழிடம், வளைனா துவாரம், வளைனா புன்னை மரம்.
வளைனா சிலந்தி வாழிடம், பெரியலை வந்தா துவாரம், வளைனா புன்னை மரம். இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க இயை. இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல் இயை. கற்றவன் இச்சொல்லின் வேர் சொல் கல். கற்றவன் இச்சொல்லின் வேர் சொல் கல். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். சந்திப்பிழையற்ற தொடரை ஃபைன் பண்ணோன்னா கசதபம் மிகும். அந்த கா என்ற எழுத்துக்கு முன்னாடி மிகும், அப்புறம் கச சா த பா இந்த எழுத்துக்கள் முன்னாடிலாம் வந்து வலினம் மிகும். அடுத்து வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. புயல்னா மேகம், புரைனா குற்றம், சலம்னா வஞ்சனை, துப்புனா உணவு. புயல்னா மேகம், புரைனா குற்றம், சலம்னா வஞ்சனை, துப்புனா உணவு. அடுத்து நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி, திருக்கூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி, திருக்கூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை குரம், புலவர் குழந்தை. சாரிங்க, திருக்குற்றால குறவஞ்சி, திருக்கூட ராசப்ப கவிராயர், ராவண காவியம், புலவர் குழந்தை, மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர், தில்லை கலம்பகம், இரட்டை புலவர். திருக்குற்றால குறவஞ்சி, திருக்கூட ராசப்ப கவிராயர், ராவண காவியம், புலவர் குழந்தை, மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர், தில்லை கலம்பகம், இரட்டை புலவர். பழி நாணுவனை பெயர் சொல்லின் வகையறிக. பழி நாணுவனை பெயர் சொல்லின் வகை வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். அடுத்தது புரட்சி கொடி திருக்குறள் கற்றால். புரட்சி கொடி திருக்குறள் கற்றார். தன்வினை சொடர், தன்வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால் பிறவினை சொற்றொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லார் எதிர்மறை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் தன்வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால் பிறவினை சுற்றொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லால் எதிர்மறை தொடர். அடுத்து நிலம் சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அடுத்து சொல் பொருள். கணம்னா கூட்டம், மொயம்புனா வலிமை. கணம்னா கூட்டம், மொயம்புனா வலிமை. அலமரல்னா வருந்துதல், வேல்னா விருப்பம். கணம்னா கூட்டம், மொயம்புனா வலிமை. அலமரல்னா வருந்துதல், வேல்னா விருப்பம். அடுத்து பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்திய வேத கீர்த்தனை. பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்திய வேத கீர்த்தனை. திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலையெல்லாம் வந்து வீரமாமுனிவர் எழுதினதான். அவ்வளோதான். இன்னும் 2011 கொஷின்ஸ் மட்டும் ஒன்று இருக்குது. இதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து ஒரு 50 நிமிஷம் வந்துருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2011 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். அதை செக் பண்ணுறேன் நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு. அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கொடுத்து 2011 கொஷினை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க PDF டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.